நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருந்த தோழர்கள் இங்கே விரிவாக இங்கே ஒரு அறிமுக உரை பார்த்து அதே போல சுந்தர் அடுத்தவில்லை கணக்கவேண்டியவர்கள் பேசியிருக்கிறார்கள். இந்த கனகராஜ் உள்ளிட்ட எல்லோருக்கும் எனக்கு அடுத்தபடியாக உரை நிகழ்த்திருக்கிற ஆலிசந்தினாளருக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கம். கீழடியை பற்றிய எனது உரை ஒரு வரலாறு எப்படி பார்க்கப்பட வேண்டும், இந்தியாவில் எழுதப்பட்ட வரலாற்றை பற்றிய கண்ணோட்டம், வரலாற்று வரைவியல் என்ற ஒரு துறை இந்தியாவில் இன்னும் துவங்கப்படாமலே இருக்கிற நிலை, இவற்றை பற்றியெல்லாம் கார்த்தியார்கள் மிக முக்கியமான புள்ளிகளை தொட்டு சென்றார் என்று நினைக்கின்றேன். ஒரு வகையில் நான் நேரடியாக விஷயத்துக்கு வருவதற்கு அது உதவியாக இருந்தது. இந்திய வரலாற்றை எடுத்து பார்த்தால் ஒரு 200 வருடத்திற்கு முன்பு வரை இந்தியாவை பற்றிய எல்லா ஐரோப்பிய அறிஞர்கள் வரலாற்றாளர்கள் இந்தியாவுடைய வயது ஒரு 400 அல்லது 500 ஆண்டு கால வரலாறை கொண்டது என்றுதான் சொல்லிக்கொண்டிருந்தார்கள். கிழக்கிந்திய கம்பெனியினுடைய கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஒரு அதிகாரி அவருடைய பயணத்தில் தெரியும், ஆப்கானிஸ்தானத்திலிருந்து அவருடைய படைப்பிரிவு மத்திய இந்தியாவை நோக்கி நகர்ந்த பொழுது ஆப்கானிஸ்தானத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு கல் தூண் ஒன்றை பார்த்தார். அந்த கல் தூண் வந்து வித்தியாசமாக இருந்தது, மேலே சில உருவங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருந்தது, அந்த கல் தூண்ல நிறைய எழுத்துக்கள் இருந்தது, பார்த்துட்டு எதுவும் வித்தியாசமான இருக்கு என்று சொல்லிவிட்டு அவருடைய படைப்பிரிவு போய் கொண்டிருந்தது. அதுக்கடுத்து பல மாதங்களுக்கு பிறகு சிந்து நதியினுடைய கரையில் அதே போல ஒரு கல் தூண் இருந்ததை பார்த்தார். அதுவும் வித்தியாசமாக இருந்தது, அதே போன்ற கல் தூண் அப்படியே இருந்தது. அதற்கு பிறகும் அவருடைய படைப்பிரிவு மத்திய இந்தியாவை நோக்கி வந்தது. ஏறக்குறைய அதுக்கடுத்து ஒரு 1.5 ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு பிறகு கங்கை சமவெளியில் இன்றைய பீகார் பகுதியிலும் அதே போன்ற ஒரு கல் தூண் இருந்ததை அவர் பார்க்க நேர்ந்தது. மிக ஆச்சரியமாக இருந்தது. ஒரு 1000 கிலோமீட்டர் இருக்கும் அந்த இடைவெளி, ஒரே மாதிரியான கல் தூண் ஒரே வடிவத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது என்ன என்ற ஒரு கேள்வி இருந்து அவர் அந்த இராணுவ பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு அதை பற்றி ஒரு சின்ன ஆய்வில் இறங்குகிறார். அந்த ஆய்வு தான் வந்து இந்திய வரலாற்றினுடைய காலகட்டத்தை தீர்மானிக்கிற ஒரு வாசனாக அமைந்தது என்பது உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்கக்கூடும். ஏனென்றால் அந்த கல் தூணில் இருந்த சில வார்த்தைகள் வந்து இருமொழி சம்பந்தப்பட்ட வார்த்தைகளாக இருந்ததால் அது படிக்கிற முயற்சியில் ஒரு குறிப்பிட்ட அளவு வெற்றி கிடைத்த போது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதில் இருக்கிற பெயர்கள் வந்து ஏற்கனவே ஐரோப்பியர்களுக்கு அறிமுகமான பெயர்களாக இருந்தது. ஏனென்றால் உலகின் வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்று துறையின் தந்தை என்று சொல்லப்படுகிற தாலமியும் மெகஸ்தனிஸும் பெலினியும் எழுதியிருந்த சில சொற்கள் அந்த கல் தூணிலே இருந்தது. அது அவங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. அதற்கு பிறகுதான் வரலாற்றினுடைய போக்கு மாறியது. இந்திய வரலாறு என்பது கிரேக்க வரலாற்றுக்கு நிகரான வரலாறு. சுமார் 7000 ஆண்டு கால பழமை இந்தியாவுக்கு இருக்கிறதுக்கு ஐரோப்பிய அறிவு சமூகம் இந்திய வரலாற்றின் காலகட்டத்தை 500 என்பதிலிருந்து உடைத்து ஒரு 2500 என்றும் அப்புறம் சந்திரகௌடா என்ற சொல் தான் சந்திரகுப்தர் அதை தான் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்ற ஒரு சொல்லின் வழியாக பயணப்பட்டு உள்ளே போனார்கள். நம்மளுடைய ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இந்திய வரலாறு. எந்த இடத்தில் வந்து இப்படி ஒரு புதிய வெளிச்சத்துக்கு திறக்கப்படுத்ததோ அந்த இடத்தில் தமிழக வரலாறு திறக்கப்பட்டது. குறிப்பாக இந்த வரலாற்று குறிப்பை அதிகமாக எழுதியது மெகஸ்தனிஸுடைய இந்தியா என்ற அந்த நூல் நமக்கு கிடைக்கவில்லை. இந்தியாவை பற்றிய பின்னால் வந்த மேற்கோள்கள் எல்லாம் வைத்துதான் இந்த இந்தியா தொகுக்கப்படுகிறது. அது இந்தியாவை பற்றி எழுதுகிற மெகஸ்தனிஸ் எழுதிய அந்த குறிப்புகளில் தமிழகத்தை பற்றிய குறிப்புகள் அழகாக நிறைய இடம் பெற்றுகிறது. குறிப்பாக மதுரையை பற்றிய குறிப்புகள், பாண்டிய நாட்டை பற்றிய குறிப்புகள் இடம்பெறுகிறது. சொல்லப்போனால் அவர் சொல்கிறார் வந்து பாண்டிய நாட்டை வந்து ஒரு பெண் ஆட்சி நடத்துகிறார் என்று சொல்கிறார். இன்னும் அழகான ஒரு குறிப்பு இருக்கிறது, மத்திய மாநில அரசினுடைய உறவுக்கு கூட அது பயன்படும். அவர்கள் வந்து 356 பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதியும் ஒரு நாள் வந்து அரசு வரி கொடுக்க வேண்டும். எனவே 356 வந்து ஒவ்வொரு பகுதியும் வரி கொடுத்து அவருடைய மத்திய அரசை கொடுக்கிறார் மகேசனிஸ் வந்து பாண்டிய நாட்டை பற்றி அந்த
இது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு. அது எந்த புள்ளியில் இந்திய வரலாறை இவர்கள் வந்து ஆரம்பித்தார்களோ அந்த புள்ளியில் செழிப்பான தமிழகத்தினுடைய வரலாறு வந்து துவங்குகிறது, துவங்கியிருக்க வேண்டும். இந்த புள்ளியிலிருந்து தமிழகம் சார்ந்த ஆய்வும் வரலாற்று முறையும் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்திய தொல்லியல் துறையோ இந்திய வரலாற்று துறையோ தென்னிந்தியாவை அவ்வளவு முக்கியத்தோடு பார்க்கவில்லை என்று நமக்கு தெரியும். இதை கூட இன்னொரு படி மேலே யோசித்தால் கூட நீங்க வந்து உங்களுக்கு தெரியும் வந்து இந்த வரலாற்றில் வந்து பெண்கள் தலைமை ஏற்றிருந்த ஒரு காலம், வரலாற்று கட்டத்தில் பெண் தலைமையில் இருந்த ஒரு காலம். அப்பொழுது வந்து ஒரு வித்தியாசமான பழக்கம் இருந்தது. நீங்க படித்திருப்பீர்கள் வந்து நம்முடைய பெண்கள் தலைமை தாங்கி இருக்கிற பொழுது வந்து அமேசான் பெண்களை பற்றிய ஓவியங்கள் எல்லாம் வந்து பார்த்திருப்பீர்கள், வரலாற்றை படித்திருப்பீர்கள். பெண்கள் வந்து போரில் தோல்வி அடைந்தால், தாங்கள் நடத்துகிற போரில் தோற்று போனால், தங்களது மார்பகங்களை அறுத்து எதிரிகளை நோக்கி எரிகிற பழக்கம் வந்து உலகம் முழுக்க இருந்திருக்கு. அமேசான் பெண்களுடைய ஓவியங்கள் வந்து இன்றைக்கும் அது ஒரு பெரிய சான்றாக இருக்கிறது. இது இந்த பழக்கத்தின் என்ன காரணம் என்பது பற்றி ஒரு பெரிய விவாதம் நடந்திருக்கிறது. மார்புகள் என்பது வந்து வளமையின் அடையாளம், அதை எடுத்து எரிகிற ஒரு சாபமாக, ஒரு கோப வெளிப்பாடாக, இது இப்படி நிறைய காரணங்களை வந்து ஆய்வாளர்கள் ஆய்வு செய்கிறார்கள். ரொம்ப மிக முக்கியமான ஒரு குறியீடு. எந்த சமூகம், மிக பழமையான சமூகங்களில் முழுக்க பெண்கள் மார்பகங்களை அறுத்து எரிந்த கதைகள் இருக்கிறது. அவர்கள் ஒரு நீச்சி தான் சிலப்பதிகாரத்தில் வருகிற கதை, சிலப்பதிகார கதை. குஜராத்தில் இருக்கிற இரண்டு மூன்று பழங்குடிகளிடம் இந்த கதை இருக்கிறது. ஆப்பிரிக்காவில் ஏறக்குறைய ஆறு ஏழு பழங்குடிகளிடம் இந்த கதை இருக்கிறது. பெண்கள் மார்பகங்களை அறுத்து எரிகிறார். இப்ப கண்ணைக்கு வந்து மார்பகத்தை அறுத்து எரிகிறது இந்த கதை இருக்கிறது. இந்த கதையினுடைய ஆரம்ப முடிச்சு, மூளை முடிச்சு எது என்பது நம்ம எல்லாருக்கும், இந்த பழம் பழங்குடியின மக்களிடம், பெண்கள் தலைமையேற்றிருந்த ஒரு பழங்குடி மக்களிடம் இந்த கதை இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். நீங்கள் மதுரையை எடுத்துக்கொண்டால் வந்து மதுரையில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு குறிப்பு வந்து மதுரையில் உள்ள பல இலக்கியங்களின்படி மீனாட்சி வந்து மதுரையினுடைய அரசி. அவரது கணவன் சொக்கநாதன் வந்து அரசன் அல்ல, கணவன் மட்டும்தான். இது ரொம்ப மிக முக்கியமான குறிப்பு. கணவன் வந்து கணவனாகத்தான் இருப்ப, அரசனாக இருக்க மாட்டான். இது பெண் தலைமையேற்றிருந்த ஒரு காலத்தில் இருந்த ஒரு மரபினுடைய தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு இதை போன்ற நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. நீ இந்து மத சடங்குப்படி வந்து ஆணை விட பெண் வலிமை குறைந்தவன், ஆணை விட பெண் வலிமை குறைந்தவன், எனவே வந்து ஆணுக்கு இடப்பக்கம் தான் பெண் இருக்க வேண்டும். அது திருமணத்திலும் சரி, வந்து கோவில்களில் இடையெல்லாம் சரி. ஆனா வந்து மீனாட்சி அம்மன் கோயில பார்த்தீங்கன்னா வந்து மீனாட்சிக்கு இடப்பக்கம் வந்து சொகநாதர் இருப்பார். அதே போல வந்து நீங்க தமிழக கோவில் வரலாற்றுகளில் நம்மளுக்கு இதுவரை கிடைத்திருப்பதே மிக பழமையான கோவில் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்க காசி விஸ்வநாதர் கோவில். அதற்கு ஒரு 80-100 ஆண்டுகளுக்கு அடுத்து இரண்டாவது நிலை பழமையான கற்றளி கற்கோவில் வந்து மாமல்லபுரத்தில் இருக்கிற கற்கோவில். மூன்றாவது கோவில் வந்து மீனாட்சி அம்மன் கோவில். அதில் ஒரு பெண்ணுக்கு தனித்துவமான கருவறை இருப்பது என்பது வந்து மீனாட்சி அம்மன் கோவில் மட்டும்தான். இந்த பெண்ணின் தனித்துவம் இல்லையா, முக்கியத்துவம், முதன்மை என்ற அடையாளம் வந்து அந்த இடத்தில் ஏன் இருக்கிறது, ஏன் இருக்க வேண்டும் என்பதை தொடர்ச்சி இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்தால் மீனாட்சியினுடைய கதையை வந்து நீங்க திருவடியாளர் புராணத்துல படிச்சிருப்பீங்க, அல்லது மீனாட்சியுடைய கதைப்பாடல்களும் படித்திருப்பீங்க. அதாவது பாண்டிய மன்னன் ஒருவனுக்கு வந்து குழந்தையே இல்லாம இருந்தது, அவன் வந்து யாகம் வளர்த்தான். அப்படி யாகம் வளர்த்த பொழுது யாகத்துல வந்து இறைவன் வந்து யாகம் குண்டத்துல வந்து ஒரு பெண் குழந்தை இருந்தா, அந்த பெண் குழந்தை வந்து பறக்கிற போது மூன்று மார்பகங்களோடு இருந்தான். அப்போ வந்து பயந்து போய் என்ன இது அப்படின்னு பார்க்கிற போது ஒரு அசரீதி சொன்னது வந்து கவலைப்படாத, அவள் வளர்ந்து பெரியாளான பிறகு அவளுக்குரியவனை அவள் சந்திக்கிற போது மூன்றாவது மார்பு மறையும் அப்படின்னு ஒரு அசரீதி சொன்னது. அதனால வந்து பன்னன் வந்து இந்த குழந்தையை வளர்க்கிறான், வளர்ந்து அவள் பெரியாளாகிறா, அரசியாகிறான் மீனாட்சி. அரசியாகி எல்லா நாடுகளையும் போர் புரிந்து வெல்கிறான். அதை வெற்றி விட்டு கடைசியாக இமயமலை பக்கம் போர் புரிகிற பொழுது எதிரில் வந்து சிவன் வந்து நிற்கிறான். சிவன் வந்து நின்ற உடன் வந்து இவனது மூன்றாவது மார்பும் மறைந்து விடுகிறது. அதிர்ச்சியாகி என்ன இப்படி ஆயிடுச்சியும் நிற்கிற பொழுது பக்கத்தில் இருக்கிற அமைச்சர் சொல்றான், வந்த அரசி இந்த மாதிரி நீங்க பிறந்த பொழுது இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அசரீதி சொன்னா உங்களுக்கு உரியவனை நீ சந்திக்கிற பொழுது உங்களுடைய மூன்றாவது மார்பு மறையும் என்று அசரீதி சொல்லியது, எனவே அவள்தான் உங்களுக்கு உரியவன் என்று அந்த அமைச்சர் சொன்னவுடன் அதற்கு பிறகு போரை நிறுத்திவிட்டு
வந்து சிவபெருமானிடம் பணிந்து அவனை தன்னை கணவனாக ஏற்றுக்கொண்டு வந்து மீண்டும் மதுரைக்கு வந்தார்கள் என்று மீனாட்சியினுடைய வரலாறு சொல்கிறது. இது ஆன்மீகவாதிகள் சொல்லுகிற பக்தி மாண்டவர் சிவ நம்பி மதத்தை நம்பிக்கை கொண்டவர்கள் சொல்லுகிற வரலாறு. இந்த வரலாற்றுக்குள்ளே நுழைந்து இருக்கிற மாண்டவியல் கூறு என்ன என்று பார்த்தால் ஒரே ஒன்றுதான், போர்க்களத்தில் தோற்ற பெண் தனது மார்பை அளந்திருக்கிறார். அதுதான் உலகம் முழுக்க இருக்கிற வரலாறு தான் மீனாட்சி அம்மன். மீனாட்சியுடைய வரலாறாகவும் அவர் போர்க்களத்தில் சிவனை பார்த்திருக்கிறார், மார்பகம் மறைந்து விட்டது அப்படின்றால் போர்க்களத்தில் தோற்ற பெண்ணினுடைய ஒரு கூறாகத்தான் இது இருக்கிறது. இன்னைக்கு இந்த அமேசான் இந்த கிரேக்க சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று கூகுள் பண்ணி பார்த்தா ஒற்றை மார்பை இழந்தவள் என்றுதான் அப்படி பொருள். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் எழுதப்பட்ட மெகஸ்தனிஸ் அல்ல, அதற்கு முன்பு இருந்த பல தொன்கதைகளில் இருந்து வந்து வைகை நதியினுடைய வரலாறு துவங்குகிறது என்று ஒரு மிக முக்கியமான குறிப்புக்காக நான் இதை சொல்கிறேன். ஏனென்றால் இப்பொழுது நண்பர் வருகிற பொழுது கூட பேசிக் கொண்டிருந்தோம் சங்க இலக்கியத்தினுடைய கால பரப்பை எப்படி தீர்மானிப்பது என்பது சடசடசடன மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட கிமு 200 கிபி 200 வரைக்கும் என்ற ஒரு குறிப்பு சொல்லப்பட்டது. ஆனால் இப்போது குறிப்பாக கடந்த ஒரு 5-8 ஆண்டுகளாக தமிழகத்தில் வரலாற்று துறை, மாண்டவியல் துறை, தொல்லியல் துறையில் நடக்கிற ஆய்வுகள் வந்து ஒரு பெரிய ஒரு ஒளியை பாய்ச்சி கொண்டிருக்கிறது என்றார். குறிப்பாக மாண்டவியல் ரீதியாக இவ கூட காட்டி சொன்னபோது குறிப்பிட்டாரு, மாண்டவியல் ஆய்வுகள் வந்து ரொம்ப குறைவு தமிழகத்தில். வந்து சமீபத்தில் தான் வந்து குறிப்பாக மேற்குலக நாடுகளில் இருக்கிற மாண்டவியல் அவர்கள் செய்த ஆய்வுகள் தான் நமக்கு முக்கியமாக இருக்கிறது. மாண்டவியல் கூறுகளின் படி பார்த்தால் சங்க இலக்கியம் என்பது சுமார் ஒரு 10,000 ஆண்டு நினைவுகளின் தொகுப்பாக இருக்கிறது. ஒரு செவ்வியல் இலக்கியம் உடனே ஆரம்பிச்சிருக்கிறது, பல தலைமுறையாக சொல்லப்பட்டு வந்த கதைகளினுடைய தொகுப்பாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கணும். நான் ஏன் இந்த குறிப்புகளை முழுக்க சொல்லி வருகிறேன் என்றால் இந்த இந்த வைகை நதி என்று வருகிற பொழுது கீழடியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வைகை நதியும், வைகை நதியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வைகை நதி நாகரிகமும் அதனுடைய தொழுக்கூறுகளையும் பற்றி நான் வந்து கூறிக்கொண்டே வருகிறேன். அதுக்காகத்தான் இந்த இவ்வளவு பெரிய ஒரு பின்திரையிலான குறிப்புகளை நான் கூறுகிறேன். குறிப்பாக சொல்வதாக இருந்தால் மற்ற எல்லா நதிகளையும், மற்ற எல்லா நதிகளையும் சங்க இலக்கியம் வந்து அந்த நதிகளினுடைய பெயர்களை சொல்கிறது. ஆனால் வைகையை மட்டும்தான் தமிழ் வைகை என்று சொல்கிறது. புறணை நதியை பற்றி, காவிரியை பற்றி பல நதிகளை பேசுகிற சங்க இலக்கியம் மொழியோடு நதியை இணைத்து பேசுவது வந்து வைகையை மட்டும்தான் தமிழ் வைகை என்று சொல்கிறது. எப்படி வந்து ஒரு திராவிட மொழிகளினுடைய தாயகமாக, திராவிட மொழிகளின் தாய்மொழியாக தமிழ் இருக்கும் என்பதைப் போல தமிழ் மொழியின், தமிழ் நாகரிகத்தினுடைய தோற்றுவாயாக ஆரம்ப நிலமாக வைகை நதிக்கிறது இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. இது விவாதத்துக்குரியது, ஆனால் நான் அப்படி நினைக்கிறேன். 2-3 விஷயங்களுக்குள் சொல்லி நான் கொள்வதாக நினைக்கிறேன். குறிப்பாக உங்களுக்கு தெரியும் உலகத்தில் வந்து சுமார் ஒரு அதிக கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டிருக்க நாடு இந்தியா. இந்தியாவில் கண்டறியப்பட்ட கல்வெட்டுகளுடைய எண்ணிக்கை ஏறக்குறைய 1,05,000. அதில் 65,000 கல்வெட்டுகள் தமிழ் மொழி சார்ந்த கல்வெட்டுகள், 65,000 கல்வெட்டுகள். இந்த எண்ணிக்கை மிக மிக முக்கியமான குறிப்புகளை சொல்கிறது. இந்த எண்ணிக்கையின் வழியாக நம்முடைய ஆய்வு செய்தார். இந்த 65,000 கல்வெட்டுகளில் காலத்தால் மிக பழமையான கல்வெட்டு, அதாவது 2,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கல்வெட்டு என்பது பிராமி மொழி, பிராமி எழுத்து வடிவத்தில் எழுதப்பட்ட கல்வெட்டு. உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் வந்து 2,000 முன்னால பல மொழிகள் பேசினாலும் எழுத்து வரி வடிவம் என்பது ஒரே ஒரு வரி வடிவம் தான் இருந்தது, பிராமி வடிவத்தில் இருந்தாங்க. அப்படி பிராமி வடிவத்தில் அந்த கல்வெட்டு இருந்தாலே 2,000 முன்னாடியானது என்று நம்ம வந்து எல்லாருக்கும் புரியும். பிராமி மொழியிலான கல்வெட்டுகள் ஒரு 97 கல்வெட்டுகள் ஒரு 33 இடத்தில் கிடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 33 இடத்தில் கிடைத்திருக்கிறது. இந்த 33 இடத்தில் வைகை நதிக்கரையில் மட்டும் 24 இடங்கள் இருக்கிறது. 24 இடங்கள் இருக்கு. நான் வந்து இந்த 24 இடம் இருக்கிற தொல்லியல் சான்றோடு தமிழ் வைகை என்று இலக்கியம் சொல்கிற இலக்கிய சான்றையும் இணைத்து பார்க்கிற பொழுது இந்த ஆரம்ப நிலத்தின் நினைவுகள் இந்த நிலத்தில் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய கீழடியை சொல்லுவதற்கு முன்பு அமர்நாத் ராமகிருஷ்ணன் குழு வந்து ஒரு மிக நல்ல ஒரு ஆய்வை செய்தார்கள். என்னன்னா பலருக்கு இருக்கிற கேள்வி, எப்படி சார் கீழடியை கண்டுபிடிச்சாங்க, அந்த இடத்துல ஒரு நகரம் இருக்குன்னு எப்படி தெரியும், எந்த அந்த இடத்துல இருக்க அகலா இருக்கு முடிவு செய்தாங்க. அது மிக முக்கியமானது வந்து அந்த குழு ஆய்வை துவக்குவதற்கு 1 ஆண்டுகள் வந்து வந்து கள ஆய்வை நடத்தினாங்க. வைகையினுடைய துவக்க புள்ளியிலிருந்து வைகை கடலில் கலக்கிற இடம் வரை
வைகை நதி கரையுடைய இரண்டு பக்கமும் 55 கிலோமீட்டர் அகலத்தில் எத்தனை ஊர்கள் இருக்கிறதோ அத்தனை ஊர்களிலும் அகழாய்வுக்கான கள ஆய்வு நடத்தினாங்க. அந்த கள ஆய்வுடைய முடிவுகள் அல்லது அந்த கள ஆய்வு ரிப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது வைகை வந்து ரொம்ப சின்ன ஒரு 290 கிலோமீட்டர். அந்த கள ஆய்வில் அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னா, ஒரு 297 கிலோமீட்டர் நீளமே கொண்ட வைகை நதியின் இரு கரைகளிலும் சுமார் 460 கிராமங்களில் தொல்லியல் வரலாற்று எச்சங்கள் இருக்கிறது என்று சொன்னார். அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னால பழமையான ஒரு 450 ஒரு கிலோமீட்டருக்கு 3 ஊர் இருக்கு. இந்த இந்த ஒவ்வொரு ஊர்ல என்னென்ன இருக்கு என்ற ஆய்வு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் அந்த 490 வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு 3 ஊராக்கி அந்த 3 ஊர்ல ஒரு ஊர்ல அகலாய்வு துவக்கும் என்று கீழடி போறாங்க. வந்து மாறநாடு அப்புறம் அழகன் இன்னொரு ஊர் 3 கீழடி இந்த 3 ஊர்ல அவங்க துவக்கலாம் சொல்லி சரி கீழடின்னு ஆரம்பித்தாங்க. மிக முக்கியமாக இந்த குறிப்பு இந்த அகலா இந்த வைகை நதியினுடைய இந்த குறிப்பு இல்லையா, இந்த குறிப்புல அவங்க 2-3 முக்கியமாகவும் உதாரணமா சொல்றதா இருந்தா, முதல் குறிப்பு வந்து வைகை துவங்குற இடம் வந்து மூல வைகைன்னு சொல்லி கடமலை கொடுக்கும் மேல இருக்கு மாதிரி தெரிந்தவங்களுக்கு தெரியும். அங்க அந்த ஊருக்கு இந்த குழு போகுது. போன பொழுது அந்த ஊர் வந்து அங்க இருக்கிற பழங்குடி மக்கள் வாழ்கிற சிறு ஊர் அது. அங்க போய் இப்போ அந்த ஊர்ல ஒரு பெரியவங்க பேசிக்கிறப்ப ஒரு பெரியவங்க கேட்கிறாரு, என்ன சமாச்சாரம் இருந்து நீங்க வந்தீங்க அப்படின்னு. இப்போ வந்து இந்த மாதிரி பழைய பொருட்கள் ஏதாவது ஊர்ல இருக்கா என்ன எதிர்பார்க்கலாம் அவன் பேசாம இருந்தோம் அப்படின்னா, அப்படி சொன்னபோது அந்த பெரியவர் வந்து, நான் எங்க வீட்டு தோன்றதுக்காக வானம் தோன்றப்ப இந்த பானை கிடைச்சிச்சு அப்படின்னு கையில போட்டார். அந்த பானை என்ன அப்படின்னு சொன்னா, கருப்பு சிவப்பு பிளாக் அண்ட் ரெட் என்று சொல்லப்படுகிற கருப்பு சிவப்பு மண்பாண்டம். இந்த கருப்பு சிவப்பு மண்பாண்டம் இருந்தாலே அது 2000 வருஷத்துக்கு முன்னாடியான தொழில்நுட்பம். அந்த தொழில்நுட்பம் மறைஞ்சு 2000 வருஷம் ஆச்சு. உலகம் முழுக்க நான் வந்து போன வாரம் வந்து தாத்தா அமிஷன் பல்கலைக்கழகத்துல ஒரு 2 என்னுடைய நண்பர் ஆனந்தம் பண்ணியோட இருந்தேன். அங்க ஒரு மியூசியத்தை அவருடைய மனைவி சஞ்சீதா அவங்க தான் வந்து ஜான்கா அபின்சன் பல்கலைக்கழகத்துடைய மியூசியத்துடைய இயக்குனர். அவங்க வந்து இந்த கருப்பு சிவப்பு மண்பாண்டத்தை ரோமாபுரியில ரோமன் பிளாக்கெட் பேரை எடுத்து கிரேக்கத்திலையும் ரோமாபுரியிலும் கண்டறிந்த அந்த மண்பாண்டங்களை எடுத்து அதை வந்து காட்சிப்படுத்தி இருக்கிற விதமும் அதே டெக்னாலஜியில இப்போ அதை செய்யறதுக்கான முயற்சியும் பண்ணியிருந்தாங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்வளவு உயர்வா இவ்வளவு அழகா வச்சிருக்கீங்க, இதைத்தான் எங்க ஊர்ல கூட காலில் போட்டு நிறுத்தி நாங்கள் நடந்திருக்கோம் அப்படின்னு. அதாவது அவருடைய மதிப்பு இருக்குல்ல, இங்க கிளைகளை விதிக்கிறதுக்கு கூட கிளைகளை போய் நடந்தீங்கன்னா நீங்க நடக்கிறது கூட அந்த கருப்பு சிவப்பு மண்பாண்டம் தான். ஏன்னா அதைத்தான் வந்து தான் காப்பிடிச்சிருக்கோம் வைக்கிறாரு அப்படி வச்சிருக்கிறான். அவங்களே வைத்திருச்சா அழுகிறதா சிரிக்கிறதா அப்படின்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க. அந்த இவங்க போய் நிக்கிறப்ப அந்த பெரியவர் வந்து என் வீட்டுக்கு வானம் தோட்டம் அந்த பானை கிடைச்சி கையில கொடுக்காரு. அது வந்து கருப்பு சிவப்பு மண்பாண்டம் 2600 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மண்பாண்டம். அது இதுதான் துவக்க புள்ளின்னு வச்சுக்கோங்க. இந்த நான் ஒரு 3 விஷயத்தை மட்டும் சொல்லி நான் வந்து விஷயத்துக்கு வர்றேன். இது ஒரு 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 மிக முக்கியமான குறிப்பு. இதற்கு அடுத்த குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து தஞ்சை பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து ஒரு கலாய்வு செஞ்சாங்க. அதுல வந்து தேனி மாவட்டத்துல புள்ளிமான்கோபை அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு, வைகை நதிக்கரையில் இருக்கிற ஒரு கிராமம் அது. அந்த கிராமத்துல வந்து ஒரு கல்தூண் வந்து கண்டுபிடிச்சாங்க, ஒரு கல்வெட்டு. அந்த கல்வெட்டு என்ன அப்படின்னு சொன்னா, வந்து மாடு பிடிக்கிற சண்டையில அன்னைக்கு இருக்கும் அவங்களுக்கு தெரியும், மாட்டை பசுக்கள் தான் ஒரு பெரிய செல்வம். எனவே பசுக்களை வந்து கலந்துட்டு போறாங்க. அதை மீட்கிற சண்டையில அந்த ஊரை சேர்ந்த ஒரு வீரன் வந்து இறந்து போயிட்டான் சண்டையில. அந்த வீரனுடைய பெயர் வந்து அந்துவன். அந்த அந்துவன் நினைவாக அந்த ஒரு கல்தூண நடுறாங்க. இந்த கல்தூண் நடுற பழக்கன்றது தமிழ் சமூகத்தின் ஆதி மரபு. இறந்து போன, ஏன்னா நம்முடைய வழிபாட்டு மரபு என்பது இயற்கை வழிபாடு, முன்னோர் வழிபாடு. இறந்து போனவனுக்கு கல்தூண நினைவாக கல்தூண நடனம். அந்த கல்தூணை எப்படி நடந்தது அப்படின்னு தொண்டாப்பியத்துல ஒரு பெரிய பாடலே இருக்கு. அதுதான் ஒரு கல்லை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி அந்த கல்லை தேர்வு செய்யறது, அந்த கல்லை நடுறதுக்கு பேர் தான் கால் கோல் நடுதல். இன்னைக்கு எல்லா கட்சி மாநாட்டிலையும் கால் கோல் விழா அழைப்பு வச்சுக்கலாம் பாத்தீங்களா. இந்த கால் கோன்ற வார்த்தை தொண்டாப்பியத்து சொல்ற சொல், 2000 இருக்க சொல். அந்த கல்தூண நடுறாங்க. அது அந்த மாதிரி நான் மாடு பிடிச்சிட்டு போற பொழுது நடந்த சண்டையில இறந்த வீரன் அந்துவன், அவனுடைய நினைவாக இந்த கல்தூண் இருக்கு. இது வந்து இது போன்ற கல்தூண் நிறைய இருக்கு. ஆனா இதனுடைய சிறப்பு என்னன்னா,
இந்த கருத்து எழுதப்பட்ட காலம் அது பிராமி மொழியில் எழுதப்பட்டது. மற்ற எந்த பிராமியிலும் இல்லாத தனித்த தமிழ் எழுத்துக்கள் அதில் இருக்கு. நாகிட்ட தமிழ் எழுத்துக்கள் இருக்கு. இந்த கருத்துவரின் காலம் என்பது அசோகரின் காலத்திலிருந்து 150-200 ஆண்டுகளுக்கு பழமையானது. என்ன இதுல முக்கியமான விவாதம்னா, இந்தியா முழுக்க எழுத்தை பரவலாக்கியது அசோகர் என்று இந்திய வரலாற்று நோக்க நீங்க சொல்லிக்கிறீங்க. அசோக காலத்துல தான் அசோகன் பிராமி தான் வந்து ஏதோ ஒரு பேரரசா அவன் உருவாக்குறான். எனவே இந்தியாவுக்கு எழுத்தறிவை பரவலாக்கியது அசோக காலம் தான் என்று ஒரு வரலாறு சொல்கிறது. ஆனால் அசோக காலத்துக்கு சுமார் 200 வருஷத்துக்கு முன்னால தமிழ்ல ஒரு பெரிய கல்வெட்டு இருக்கு. இது வந்து எவ்வளவு மிக முக்கியமான ஒரு புள்ளி ஒண்ணு. ரெண்டாவது, அசோகனை பற்றி கல்வெட்டு இருக்கலாம். ஏன்னா ஒரு பேரரசன் சக்கரவர்த்தி, அவனை பற்றி கல்வெட்டு இருக்கலாம். அந்தவன் யாரு, அந்த கல்வெட்டை எழுந்தது யாரு? ஒரு சின்ன கிராமம், ஒரு 200 பேர் கொண்ட ஒரு கிராமத்துல ஒரு வீரனுக்கான வீரனை பற்றி எழுதுறாங்கன்னா, எழுத்தறிவும் எழுத்து மரமும் எப்படி சாமானிய மக்களிடம் இவ்வளவு தூரம் இருந்தது? இது மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா இந்திய வரலாற்றை எந்த புள்ளியிலிருந்து துவங்குவது என்பதுல இந்த புதிய கண்டுபிடிப்புகள் பல கேள்விகள் இருக்கு. அசோக காலத்துனா எழுத்து பரவலாச்சுன்னா, அதுக்கு முன்னால இருந்து இவ்வளவு பெரிய எழுத்து மரபு இங்க எப்படி வந்தது என்பது மிக முக்கியமான புள்ளிமான் பொம்மை தாதப்பட்டியிலே கிடைத்திருக்கிற கல்வெட்டு வந்து மிக முக்கியமான கல்வெட்டு. இதற்கு அடுத்தபடியாக வந்தா வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால், தப்ப நினைச்சுக்காதீங்க, கொஞ்சம் வரும்போது ரொம்ப மதுரைக்கு பக்கத்துல தேனூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல 2015 வந்து ஒரு பெரிய புயல் மழை வந்து பெய்தது. ஒரு மாலை நேரத்துல ஒரு 4 மணில இருந்து அந்த மழை பெரும் காத்தோட மழை, மழை ஒரு 5 ஆண்டுக்கு நின்றுச்சு. மழை நின்ற உடனே என்ன நடக்குதுன்னா, அந்த ஊருடைய மையத்துல இருந்து ஒரு பெரிய ஆலமரம் வந்து சாஞ்சிருச்சு. ஊர சாஞ்சிக்கிறது மழை நின்ற உடனே பசங்க எல்லாம் ஆலமரத்துல ஏறி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆலமரத்துடைய வேருக்குள்ள வந்து ஒரு மண் பானை வந்து அந்த வேருக்குள்ள இருந்தது, மண் சட்டி. அது ஒரு பையன் அந்த மண் சட்டியை எடுத்து உருட்டி விட்டு பசங்க எல்லாம் சேர்ந்து உருட்டி விட்டு வராங்க, அதிகமா உருட்டி விட்டு வராங்க. அப்படி விளையாடுறதுக்கும் ஒரு கட்டத்துல வந்து அந்த மண் சட்டி வந்து உடஞ்சிச்சு. உடஞ்சா அதுல வந்து 100,000-க்கான மணிகள் பழுச்சு 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 மின்னா இருந்தது. அதுல ஒரு 7 தங்க கட்டிகள், விரல் நீள தங்க கட்டிகள், 7 தங்க கட்டிகள். அதை பார்த்தா பார்த்தாலும் அதுக்கு பிறகு அந்த மரம் வேறு எல்லாத்தையும் இரவு 9:30 மணிக்கு போலீஸ் தகவல் வந்து, போலீஸ் வந்து மொத்த ஊரையும் போலீஸ் பிச்சு எடுத்தான். ராத்திரி எல்லாத்தையும் உள்ள வச்ச பிறகு எவன்லாம் தங்க கட்டி எடுத்துக்கிட்டா கொடுக்கிறான்னு சொல்லி நாங்களே எடுத்தவங்க ஒரு 7 தங்க கட்டி கொடுத்ததாக இங்க பதிவிடுக்காங்க. பேர எழுத்துக்கள் இருக்கிறதாக பார்த்த ஒருவர் சொன்னாங்க. திருப்பி அந்த தங்க கட்டியில பார்க்கணும்னு சொல்லி ஒரு பெரிய முயற்சி பண்ணி அந்த தங்க கட்டியில எடுத்து பார்த்தா, மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த 7 தங்க கட்டியிலும் பிராமி எழுத்துக்கள் இருக்கு. அப்படின்னா 2000 ஆண்டுகளுக்கு பழமையானது. ஒண்ணு, 7லையுமே வந்து ஒரு பெண்ணின் பெயர், ஒரே பெயர், கோதை அப்படின்ற பெயர், ஏகோதி கோதை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. 7 தங்க கட்டியிலும் அந்த ஒரு பெயர் தான் இருக்கு. பிராமி மொழி எழுதப்பட்டதா 2000 வருஷத்துக்கு முன்னாடியா? என்ன ஆச்சரியமா, இந்தியாவில் இதுவரை தங்கத்தால் ஆன தெய்வ சிலையோ, தங்கத்தின் தெய்வத்தின் பெயரோ இன்றைக்கு வரை 2000 ஆண்டுகளுக்கு முன்பான இன்றைக்கு வரை கண்டுபிடிக்கப்படவில்லை. தங்கத்தில் எழுதப்பட்ட பிராமி எழுத்து முதல் எழுத்து இதுதான்.
சங்கத்தை மட்டுமல்ல தங்கத்தை அவங்களுக்கு சிந்துவெளி அரம்பன் மகோச்சாதாரம் தங்கம் கிடையாது. அதற்கு பிறகு தங்கத்துல எப்படி எழுதுனா, முதல்ல வந்து தங்கத்தை கட்டியாக உருவாக்குற தொழில்நுட்பம், தங்கத்தை பற்றிய தொழில்நுட்பம். நீங்க வந்து மதுரையை சுற்றி இருக்கிற பல சமண பள்ளிகள், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சமண பள்ளிகள் நிறைய இருக்கும். அந்த சமண பள்ளிகளெல்லாம் கொடை கொடுத்தவர்கள் யாருன்னு பார்த்தா பொன்மணிகள். அதிக சமணம் மதுரைன்ற பேர் இருக்கிற கல் அருள் கல்வெட்டை எழுதியதே வந்து பொன்மணியம் தான். அதாவது அதனால அந்த சிவபரிகாரத்துல வந்து பொன்மணிய சமூகம் பற்றி அவ்வளவு குறிப்புகள் வருது. அந்த கதையின் தனி நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இது முதல்ல வந்து அந்த மூல வைகையில் இருக்கிற கருப்பு வெள்ளை பானை, அதற்கு பிறகு வந்து தாளப்பட்டி கல்வெட்டு, அதுவும் அசோகாலத்துக்கு முந்தியது. அதற்கு பிறகு கண்டுபிடித்த இந்த ஏகோதி கோதை என்பது இன்னும் பழமையானது எழுந்து, இதற்கு பிறகு நீங்க வந்து வரிசையாகவே ஒரு ஊர்ல பத்திய சொல்லி போலாம். கடைசியாக நீ வந்து அழகன்குளம் வந்து வைகை வந்து கடலை கடற்கரை இடம் அழகன்குளம், அங்க மாநில தொழில்துறை வந்து 10 ஆண்டுகள் கடல் ஆய்வு செய்து, அந்த ஆய்வுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. என்னன்னா ஒரு பானை ஓட்டுல வந்து ஒரு படம் வரையப்பட்டது, கீழல் முறையில ஒரு கப்பல். அந்த கப்பல் வந்து கிரேக்க கப்பல், கிரேக்கர்களுடைய கப்பல் வடிவம் வரையப்பட்டிருக்கு. கிரேக்கர்களுடைய கப்பல் வடிவம் வரையப்பட்டிருக்குன்னா கிரேக்கத்துக்கும் தமிழகத்துக்குமான வணிக தொடர்பை வந்து அது சொல்லுது. அதுல பிராமிய எழுத்துக்களுக்கு எனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு வரையப்பட்ட ஒரு கப்பல் அப்படின்னா. ஆனா நம்முடைய சங்க இலக்கியத்துல வந்து அழகன்குளம்ன்ற ஒரு துறைமுகத்தை பற்றி எந்த குறிப்பும் இல்லை, ஒரு குறிப்புமே கிடையாது. வைகை கடல்ல கலக்கிற இடத்துல ஒரு துறைமுகம் வந்ததுக்கான குறிப்புகளே இல்லை. பின்னால் இப்பொழுது வரலாற்று ஆய்வாளர் என்ன சொல்றாங்கன்னா, தாளமி வந்து தமிழகத்தினுடைய துறைமுகங்களை பற்றி எழுதுகிற பொழுது அறுகுறு துறைமுகம் என்ற ஒரு துறைமுகத்தை பற்றி எழுதுகிறார். தாளமி எழுதியிருக்கார். அந்த இந்த அழகன்குளத்துக்கு பழைய பெயர் வந்து அருகன்குளம், அருக கடவுள் அருகன்குளம். இந்த அருகன்குளம் தான் அறுகுறு துறைமுகமாக அவர் எழுதியிருக்க வேண்டும் என்பது இப்பொழுது புதிய ஆய்வுகள் போய்கொண்டு. நம்முடைய நான் ஏன் இந்த எழுத்து சார்ந்த மரபு பற்றி நான் ஏன் இவ்வளவு சொல்கிறேன் என்றால், மிக முக்கியமாக சமீபத்திலே கே ராஜன் அவர்களுடைய ஒரு மிக முக்கியமான நூல் வந்திருக்கிறது, இந்தியாவில் எழுத்துக்களின் தாயகமாக தமிழகம் இருந்திருக்க வேண்டும் என்ற நூல். இதுதான் இந்திய வரலாற்றை ஒரு புதிய பார்வையில் எழுத சொல்லுகிறது, பார்க்க சொல்லுகிறது. நான் வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட சொன்னேன் இல்லையா, நம்ம இலக்கிய வரலாறும் சரி, 100,000 கல்வெட்டுல 60,000 கல்வெட்டுகள் தமிழ் மொழி கல்வெட்டுகள் என்பது மட்டுமல்ல, தமிழ் சங்க இலக்கியத்தில் எழுதப்பட்ட எழுத்தாளர் எழுத்துக்களில் எழுதப்பட்டவர்களில் பெண்களினுடைய எண்ணிக்கை உங்களுக்கு தெரியும். நம்ம 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சமஸ்கிருத மொழியில் வந்து ஒரு பெண் எழுத்தாளர் கூட கிடையாது. அதே போல லத்தீன் மொழியில பார்த்தா எத்தனை பெண்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதினார்கள் பார்த்தா 7 பெண் எழுத்தாளர்கள் இருக்கிறார். அதே 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட சங்க இலக்கியத்தில் 43 பெண் எழுத்தாளர்கள் இருக்கிறார். 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு 40க்கும் மேற்பட்ட எழுத்தாளர் பெண் எழுத்தாளர் வந்து ஒரே உலக மொழி தமிழ் மொழி தான். இந்த அறிவு நம்முடைய நாம் பேச வேண்டிய நாம் விவாதிக்க வேண்டிய மிக அளவு பாலின வேறுபாடற்ற ஒரு அறிவு மரபு. இது எங்க இருந்து வருது, இதுதான் மிக முக்கியமானது. பெண்ணை பற்றி கண்ணோட்டமே மற்ற மரபு இல்லாம அது பிளாட்டோவோ அரிஸ்டாட்டிலோ அல்லது சாக்ரட்டிஸோ எல்லாரும் பெண்ணை பற்றிய கண்ணோட்டம் என்னவாக இருந்தது, இங்க என்னவாக இருந்தது என்பதை பார்த்தால் மிக ஆச்சரியமாக. இங்கேதான் மிக முக்கியமான இன்னொரு குறிப்பு நமக்கு வருகிறது. இந்தியாவில் எங்கேயும் இல்லாத ஒரு குறிப்பு வந்து, தமிழகத்தில் அகழாய்வு நடக்கிற இடங்களில் பானை ஓடுகளில் எழுத்துக்கள் கிடைப்பது தமிழகத்தில் தான். இந்தியாவில் எந்த பகுதியில் இல்லை, இருந்தால் 300 பகுதி. மிக அதிகமான பானை ஓடுகளில் எழுத்துக்கள் எங்க கிடைச்சிருக்கு தெரியுமா, கீழடி கிடைக்கும். 82 பானை ஓடுகளில் எழுத்துக்கள் கிடைக்கும். 82 பானை ஓடுகளில் எழுத்துக்கள். நம்மள ரொம்ப எளிமையாக நம்ம சொல்லலாம், கல்வெட்டுல எழுத்துக்கள் இருந்தா அது அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது, அரசனோடு சம்பந்தப்பட்டது, செல்வத்தோடு சம்பந்தப்பட்டது. பானையில எழுத்துக்கள் இருந்தா யாரோட சம்பந்தப்பட்டது, எளிய மக்களோடு சம்பந்தப்பட்டது. இன்னும் கொஞ்சம் நெருக்கமா வாங்க, பெண்களோடு சம்பந்தப்பட்டது. ஆளுக்கும் பானைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, அமெரிக்காக்கு
சங்கத்துல ஆளுக்கும் பானைக்கு இருக்கிற சம்பந்தம் வந்து ஒரே ஒரு காரணத்துக்காக தான். அவன் பானையை போடுறான், என்ன காரணம் தெரியுமா? கல்லு பிடிக்கிறதுக்காக பானைக்கு சாப்பிட. இத்தனை 100 பானை ஓடுகளின் எழுத்துக்கள் இருக்குன்னா பெண் கல்வியினுடைய பரவலாக்கத்துக்கு இதுக்கும் உறவு இல்லையா? அப்ப எழுதப்பட்ட இலக்கியத்தில் வந்து 40 பெண்கள் இருப்பதை போல படைப்பாளிகள் இருப்பதை போல, அது 40 பேர் தான், 47 பேரா 43 பேரா இருக்கட்டும், எழுதி 1000 வருஷம் கழிச்சு ஆண்கள் தொகுத்ததுல 43 பெண்கள் இருக்கிறாங்க. எழுதப்பட்டது எழுதி 1000 வருஷம் கழிச்சு தொகுத்தது பூரா ஆண்கள் தான். இவ்வளவு சல்லறைக்கு பிறகு இதெல்லாம் மிஞ்சி அப்படின்னா உண்மையில எழுதிருக்கிறாங்க. அதேதான் இது, இவ்வளவு பானை ஓடுகளின் பெண்கள் எழுதியிருக்கிறார்கள் அப்படின்னா வந்து எவ்வளவு மிக முக்கியமாக அது ஆண்களே எழுதிக்க மாட்டாங்கன்னா நம்ம சொல்லலாம். ஆனால் பானை பெண்களோடு அதிக தொடர்பு இருப்பதால் வந்து இவ்வளவு எழுத்து எப்பயுமே ஒரு அறிவு மரபு வந்து தனித்து வளராது, அது கொடுத்து வாங்கித்தான் வளரும். நீங்க கிடைத்திருக்கிற பானை ஓடுகள்ல வந்து பிராகிருத எழுத்து கிடைச்சிருக்கு, மிக முக்கியமானது. நீங்க சிலப்பதிகாரத்துல ஒரு காட்சி இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க, கோவலன் வந்து சிலம்ப விற்பதற்காக போயிருப்பான் மதுரையினுடைய வீதிகளில். போயிட்டு இருக்கிற பொழுது எதிரில் ஒரு பெண் வந்து ஒரு சின்ன துண்டு சீட்டை மாதிரி அவனை காட்டி இது எங்கன்னு கேட்கும், அந்த கடை எங்க, அந்த முகவரியை பார்த்து கேட்பான். அவன் வந்து ஏதோ கையை காட்டிட்டு கையை காட்டி சொல்லிட்டு போயிருவான். இது இது வந்து சிலப்பதிகாரத்தின் அடிப்படை கதைக்கும் இந்த நிகழ்வுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. இது என்ன இருக்குது, ஏதோ வேகமாக வந்து வந்து சிலம்ப விற்பதற்காக போறான், ஆவேசம் பொற்கொள்ளை தேடி போறப்ப யாரோ ஒரு பெண் வந்து கேட்கறா, அது கையை காட்டிட்டு போறான், இவ்வளவுதான். ஒரு ஒரு கணத்துல நடக்கிறது. இதை இனமும் எழுதலாம், ஒரு படைப்பாளியா அவன் எந்த இடத்துல நிக்கிறான்றது எவ்வளவோ மிக முக்கியமான இடத்துல இது ஒன்று. இது என்ன மிக விசுவாரசியமான முக்கியமான விஷயம்னா, அவ காட்டின அந்த முகவரி இருக்கு இல்லையா, அது வடமொழியில் எழுதப்பட்டிருந்தது. இந்த இந்த குறிப்பு வந்து எதை காட்டுது அப்படின்னா, ஏன்னா ஒரு நாகரீகம் தனித்து வளராது, எல்லா நாகரீகங்களோடும் கொடுத்து வாங்கித்தான் வளர முடியும். இவ்வளவு ஆப்கானிஸ்தானத்து மணிகள் கீழடியில் இருக்குன்னா வணிகமும் தெரியாமல் பல மொழிகள் கற்றுக்கொள்ளாமல் மொழிபெயர்க்கிறதுக்கான வசதி இல்லாமல் வணிக வசதி இல்லாமல் வானியல் அறிவு இல்லாமல் நிலவியல் அறிவு இல்லாமல் நடந்திருக்காது பல மொழி. அதனால தான் நீங்க வந்து இன்னைக்கு வந்து சமஸ்கிருதத்தின் முதல் கல்வெட்டு வந்து கிபி 2nd century கல்வெட்டு, ஹிந்தி தேவநாகரி வடிவிலான ஹிந்தி மொழியினுடைய தேவநாகரி வடிவில் முதல் கல்வெட்டு 9th century கல்வெட்டு. அது எங்க இருக்கு தெரியுமா, 9th century தேவநாகரி இந்திய அரசு இன்றைக்கு அரசு மொழி என்று அறிவிக்கிற தேவநாகரி மொழியினுடைய முதல் கல்வெட்டு பீகார்லயே, உத்தரப்பிரதேசத்திலே, மத்திய பிரதேசத்திலே இல்ல, மகாபலிபுரத்தில் இருக்கிற புலிகுகைக்குள்ள இருக்கு. இது ஒரு அறிவு மரபு, இந்த மண்ணின் அறிவு மரபு, அது வந்து எல்லாத்தையும் கொடுத்து வாங்கி எல்லாத்தையும் சேகரித்து வைத்திருக்கு. இது இதை நான் எதுக்கு சொல்றேன், கீழடியை பற்றி ஏன் பிராகிருத எழுத்து அதுல இருக்குன்னு சொல்றது வந்துட்டு அதுதான். அது மிக குறிப்பாக முதல்ல வந்து ஒரு இங்க ஒரு அறிவுனால்தான் ராஜனுடைய கே ராஜனுடைய புத்தகத்தை சொன்ன இந்தியாவின் எழுத்துக்களின் தாயகமாக தமிழகம் இருந்தது என்பதும் அதற்கான அடையாளங்களாக இவ்வளவு இருந்தது. அது வைகை நதியில் நான் முதலே குறிப்பிட்டதை போல ஒரு வைகை நதி நாகரிகம் என்ற இந்த சொற்றொடரே ஒரு விவாதத்துக்குரியது. நான் ஆனந்த விடுதலை வந்து கீழடியை பற்றி அறிமுகப்படுத்துகிற பொழுது வைகை நதி நாகரிகம்னு அந்த தொடர் தலைப்பு வைத்தேன். அப்போ வந்து என்கிட்ட அமர்நாத் ராமகிருஷ்ணன் அந்த ஐயனுடைய தலைவர் வந்து கேட்டாரு, ஒரு விவாதம் பண்ணுவோம், நிறைய நிறைய பேசியிருக்கோம் ரெண்டு பேரும். அவர் சொன்னார், சார் வைகை நதி நாகரிகம்னு அப்படி சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் வந்து நீ அவரது தொழிலாளர், அவர் எடுக்கப்பட்ட தடயங்களில் இருந்து மட்டுமே தன் கருத்துக்களை உருவாக்குகிறார். நான் ஒரு எழுத்தாளர், எனக்கு வந்து இவ்வளவு பெரிய இலக்கியம் சங்க இலக்கியம்ன்ற பெரும் கடன் இருக்கு, இதுல இருந்து நான் என்னுடைய கருத்தை உருவாக்கி இருக்கிறேன், கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும் சொன்னேன். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் ஆய்வு முடித்து இடைக்கால அறிக்கை கொடுக்கிற பொழுது அவருடைய ஆய்வுடைய தலைப்பு வைகை நதி நாகரிகத்துக்கான கீழடி சான்றுகள் அப்படின்னு. இந்த கருத்துன்றது எவ்வளவு மிக முக்கியமானது தான் நம்மளுடைய இந்த பின்னணியில் தான் கீழடியை பார்க்கிறது. கீழடி வந்து ஏன் இவ்வளவு பெரிய ஒரு அதிர்வை உருவாக்குச்சு, குறிப்பாக முன்னாள் தொல்லியல் துறையினுடைய செயலாளர் ஓய்வு பெற்ற இயக்குனர் ஓய்வு பெற்றவர் வந்து எங்களுடைய மாநாட்டில் பேசுகிற பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், 50 ஆண்டுகால சுதந்திரத்தில் இந்த சுதந்திர இந்தியாவில் ஒரு அகலாய்வு தேசிய அளவில் விவாதிக்கப்பட்டதென்றால் இந்தியாவில் அது கீழடி மட்டும்தான் என்று சொன்னார். ஏன்னா இது இதுவரை சொல்லப்பட்ட வரலாறு ரொம்ப மிக முக்கியமான இடங்க. நான் இவ்வளவு குறிப்புகள் சொல்றேன் இல்லையா, வரலாற்றை பற்றி மொழியை பற்றி. நீங்க வந்து ராகுல்ஜி எழுதிய வால்காமுதல் கங்கை வரைன்ற புத்தகம் எல்லாரும் படிச்சிருப்பீங்க, பலரும் படிச்சிருப்பீங்க, சில படிக்காமட்டெல்லாம் வாசிக்க மிக முக்கியமான மிக அடிப்படையான ஒன்று. அந்த புத்தகத்துல வந்து ஒரு குறிப்பு வரும், என்ன குறிப்பு வரும்னா, ஒரு அவர் இலக்கியம் தான் எழுதியிருந்தார், அவர் வரலாறு இல்லை.
இப்போ இங்கே இருந்து இடம்பெயர்ந்து வந்த ஆரிய சமூகம் வந்து இந்தியாவுக்குள்ள வந்தபோது இங்கே இருக்கிற பூர்வகுடிகள் சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போடுறப்போ வந்து அவன் வந்து தளபதி வந்து மன்னன் சொல்லுவான், ஆரிய தளபதி வந்து மன்னன் சொல்லுவான், நீயும் நானும் பேசிக்கொள்வதன் மூலம் சம்பாஷிப்பதன் மூலம் ஒரு கருத்து கையை வந்து மற்றவருக்கு பயந்து விடுகிறோம். ஆனால் அவர்கள் சம்பாஷிக்காமல் எதையோ கிறுக்கி மற்றவருக்கு செய்தியை சொல்கிறார்கள். அது என்னவென்று நாம் அறிய வேண்டும் அப்படிமா, அது புரியுதா? அவன் எழுத்து அவங்க தெரிஞ்சிருக்கு, அவங்க எழுத்து தெரியல. நண்பர்களே, ராகுல்ஜி எழுதும்போது கீரடியும் கிடையாது, தமிழ் ஆய்வும் கூட கிடையாது. அதாவது முன்னோர்கள் உருவாக்குன அந்த கருத்துக்களுக்கும் புதிய ஆய்வுகள் வந்து என்ன ஒரு ஒளியை பார்த்து ஆச்சரியமா இருக்குது. இந்த குறிப்பு நான் தற்செயலாக வந்து சமீபத்தில் அதை படித்தேன். இது ஏற்கனவே 20 வருஷம் 30 வருஷம் பல தடவை படிச்சிருக்கிற புத்தகம் படி மீண்டும் மீண்டும் படிக்கிறப்ப ராம் வளர வளர புத்தகம் நமக்கான இடத்துல நின்று பேசும். அதான் புத்தகத்தினுடைய சிறப்பு இல்லையா? மிக முக்கியமானது. இப்போ இப்போ வந்து ராஜனுடைய புத்தகமோ அல்லது கீழடியினுடைய ஆய்வோ எவ்வளவு ஒரு தொல் வரலாற்றை இந்த இடம் கொண்டிருக்கிறது என்பது. ஏனென்றால் வந்து கீழடி கண்டுபிடிக்கப்படும் வரை வந்து பல வரலாற்று ஆசிரியர்கள் வந்து தமிழகத்தில் வந்து ஹராப்பா மொகஞ்சதாரோ போல ஒரு நகர நாகரிகம் இல்லை, இங்கே இருந்தது ஒரு அரைப்பழங்குடி நாகரிகம் தான் இங்கே இருந்தது என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படி சொன்னது வந்து தப்பு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர்கள் வந்து ஆதாரத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறார்கள். தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடந்த அகழாய்வில் ஏறக்குறைய 90% 80%க்கு மேல் நமக்கு கிடைத்ததெல்லாம் வந்து இடுகாடுகள், பரியல் கிரவுண்டு தான் நமக்கு கிடைச்சது. பரியல் கிரவுண்ட் இடுகாடுகளில் வந்து முன்னோர்களுடைய சடங்குகள் சார்ந்த குறிப்புகள் தடயங்கள் தான் இருக்கும், வாழ்விடங்கள் நமக்கு கிடைக்கல. கிடைக்கலன்னா என்ன, நம்ம எந்த அகலாய்வும் உருப்படியா பண்ணல. தமிழ் சம்பந்தமா நம்ம பேசின பேச்சு மட்டும்தான் காது வரைக்கும் இருந்துச்சு, செஞ்ச செயல் வந்து ஊசி அளவுக்கு கிடையாது. ரொம்ப முக்கியமானது. என்ன இவ்வளவு பேசுறோம்ல மத்திய அரச, அப்படியே திரும்பி கொஞ்சம் செஞ்சார்ஜ் கோட்டையை பார்த்தா நெஞ்சு வலிக்கணும். ஏன்னா அந்த கதை இருக்குது, அந்த சோகக்கதை. எனவே வந்து ஒரு தமிழ் சங்க இலக்கியத்தை பற்றிய சங்ககால வாழ்விடம் ஒன்று கூட கிடைக்கல. கீழடியினுடைய பெரும் சாதனை, செரும் சாதனை, முதன்முறையாக ஒரு சங்ககால வாழ்விடம் முழுமையாக கிடைத்திருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய சாதனை. எனவே சங்க இலக்கியத்தில் ஒரு நகர நாகரிகம் செழிப்புற்று இருந்தது. வந்து கீழடியினுடைய வீடுகள், தெருக்கள், குழாய்கள், கிணறுகள், தொழிற்சாலைகள் இவ்வளவு இருக்குங்க. எப்பயுமே வந்து இலக்கியம் வந்து வாழ்வை விட உயர்ந்ததல்ல, இலக்கியத்தை விட வாழ்வுதான் எப்பொழுதும் உயர்ந்தது. என்ன கற்பனை, நான் வந்து கீழடியை பார்க்கும் வரை வந்து எனக்கு சங்க இலக்கியம் பற்றி இந்த பார்வையே மாறுச்சுன்னு சொல்லலாம். கீழடியில் இந்த கலை மரபு இல்லையா, அங்கே எடுக்கப்பட்ட பொருட்கள் இருக்கிற அந்த கலை வேலைப்பாடுகள் அவ்வளவு உயர்வான கலை வேலைப்பாடுகள், அதெல்லாம் ஒரு நாளில் வந்திருக்குமா? எத்தனை தலைமுறை தலைமுறையாக அந்த இருந்திருக்கும். 3 கால்வாய்கள் வந்து மூடிய கால்வாய், திறந்த கால்வாய், குழாய் வடிவ கால்வாய், கிணறுகள், தந்தத்தில் தாயக்கட்டைகள், தந்தத்தில் சீப்பு, தந்தத்தில் வந்து சதுரங்க காய்கள், இவ்வளவு கலை வேலைப்பாடுகள், இவ்வளவு வலிமை, இவ்வளவு வளமான ஒரு நாகரிகம். 2000 இப்போ கீழடியினுடைய கார்பன் டேட்டிங் வந்து நம்மளுக்கு இங்கே ஃப்ளாரிடாவில் தான் வந்து கொடுக்கப்பட்ட கார்பன் டேட்டிங்கில் 2 சாம்பிள் அனுப்பப்பட்டது. அதில் வந்து ஒரு சாம்பிள் 190 கிமு, 190 கிமு 200 என்று சொல்லப்பட்டது. சுமார் 2300 வருஷத்துக்கு முன்னால் இவ்வளவு பெரிய ஒரு நாகரிகம் உருவாயிருக்குன்னா, இந்த நாகரிகம் உருவாவதற்கு எத்தனை 1000 வருஷம் ஆயிருக்கும் என்பது மிக முக்கியமான கேள்வி. நம்மளுடைய கீழடி வந்து கீழடியை பற்றி மட்டுமே இன்னும் விரிவாக பேசிக்கிட்டே போல. அதனுடைய கண்டுபிடிப்புகள்லாம் 3 புள்ளி தான் அந்த கண்டுபிடிப்பினுடைய முக்கியம். 1, முதன்முறையாக ஒரு நகர நாகரிகம் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. இவ்வளவு செழிப்பான ஒரு நகர நாகரிகம் உருவாவதற்கு எவ்வளவு காலங்கள் ஆகியிருக்கும், இந்த ஆய்வின் அடிப்படையில் சங்க இலக்கியத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது என்பது மிக முக்கியமானது. எனவே தான் வந்து இந்த ஆய்வின் அடிப்படையில் பார்த்தால் இவர்கள் இதுவரை எழுதி பெற்றிருந்த ஒரு வரலாறு இல்லை. இந்தியாவுடைய வரலாற்றையே ஒரு வேதகால வாழ்விலிருந்து துவக்கி எழுதப்படுற ஒரு சூழலில் இது அதுக்கு நேர் எதிர்மறையான ஒரு வரலாற்றை சொல்கிறது. சுமார் 7200 பொருள் கீழடியில் கிடைத்திருக்கிறது. அதில் ஒரு பொருள் கூட பெரும் மதங்கள், பெருமத கடவுள் சார்ந்த பொருள் இல்லை. இது கீழடியிலே 2வது செய்தி. ஏன் இல்லைன்னா, பெரும் மதங்களும் பெருமத கடவுள்களை பற்றிய கதைகளும் உருவாவதற்கு முன்பே செழிப்புற்றிருந்த ஒரு நாகரிகத்தின் அடையாளம் அது. நான் முதலே குறிப்பு சொன்னது போல தமிழர்களுடைய வழிபாட்டு முறை என்பது முன்னோர் வழிபாடு அல்லது இயற்கை வழிபாடு. அவங்க முன்னோர்களை இயற்கையை வழிபட்டிருப்பாங்க. பெருமதங்களும் பெருமதங்களின் கடவுள்களும் உருவாவதற்கு முன்பே தந்தத்தில் தாயக்கட்டையும் தந்தத்தில் செஸ்ஸையும் வச்சு வாழ்ந்த அறிவும் கலையும் இலக்கியமும் கொண்ட ஒரு மக்கள் கூட்டமாக அது இருந்திருக்கு.
இது இவர்கள் பேச நினைக்கிற ஒரு வேத நாகரீகத்திற்கு அல்லது இவர்கள் பேச நினைக்கிற கடவுள் சார்ந்த கொள்கைக்கு நேர் எதிரான கோட்பாடு கொண்ட அரசியல். இது ரெண்டாவது. மூன்றாவது, நான் ஏற்கனவே சொன்னதை போல வந்து ரொம்ப ஆச்சரியமான குறிப்பு, எனக்கு நேரம் ஆயிடுச்சு சொல்லியிருக்கேன். மூன்றாவது மிக முக்கியமான குறிப்பு வந்து உலகம் முழுக்க எல்லா நாகரீகங்களும் வந்து நதிக்கரையில் தான் உருவாயிற்று. அது எல்லாருக்கும் தெரியும், இயல்பு தான். அதுதான் சேமிப்பு உருவாகும், சேமிப்பு மற்றும் அது சார்ந்த எல்லாமே உருவாகும். ஆனால் அந்த நாகரீகங்கள் எல்லாம் வருடத்திற்கு 10 to 12 மாதம் நீர் ஓடுகிற ஜீவநதி கரையில் தான் உருவாச்சு. வைகை ஒருபோதும் 4 to 5 மாதத்துக்கு மேல் நீர் ஓடுற நதி கிடையாது. இது அந்த காலம். இப்ப 4 to 5 மட்டும்தான் தண்ணி விடுங்க, இப்ப அந்த காலம் தண்ணி விடுங்க. ஆனா வருடத்திற்கு 4 to 5 மாதம் மட்டுமே நீரோடுகிற ஒரு நதிக்கரையில் ஒரு நாகரிகம் 2500 ஆண்டுகளாக செழிப்புற்று இருக்கிறது என்றால், அங்கே இருந்தவர்களுடைய அந்த மனிதர்களுடைய அல்லது தமிழ் சமூகத்தினுடைய நீர் மேலாண்மையினுடைய அறிவு இருந்தா என்பது பெரிய கேள்வியாக எல்லாமே. அது வந்து ஒரு நான் முதலே சொன்ன நீர் மேலாண்மை மட்டுமல்ல, எல்லா பொறியியல் நீங்க வந்து எப்படி தஞ்சை பெரிய கோவிலுக்கு கீழே கட்டுமானம் இல்லாம பேஸ்மெண்டம் இல்லாம நிக்கணும், இந்த ஃப்ளோர்ல இருந்து இந்த பெஞ்சு நிக்கணும், அதே போலதான் கீழடியினுடைய எந்த வீட்டுக்கும் வந்து அடிக்கட்டுமானம் கிடையாது, தன் தரையில் இருந்தா வீடு கட்டப்பட்டிருக்கு. அது நிலவியல் சார்ந்த அறிவியல் கண்ணோட்டம். இப்படி நாம சொல்லிக்கொண்டே போகலாம். நம்மளுடைய மிக முக்கியமாக கீழடியினுடைய ஆய்வு பல திறப்புகளை உருவாக்கியது. அது தமிழகத்துக்கு மட்டுமல்ல மொத்த இந்திய வரலாற்றினுடைய ஒரு புதிய பரிமாணத்தை உருவாக்கியது. எனவே தான் அதை கண்ட ஒரு பெரிய பதட்டம் இன்றைக்கு உருவாகிறது. ஒரு 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 அகழாய்வு வந்து இவ்வளவு மோசமாக உடனடியாக குழியில் மண்ணை போட்டு மூடுன்னு கதற அளவுக்கான ஒரு ஒரு குரல் வந்து எழுப்புனது அந்த அகழாய்வினுடைய கண்டுபிடிப்புகள். அந்த அகழாய்வு இப்படி ஒரு உண்மை கிடைப்பது என்பது இது ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்கியிருக்கு. எனவே தான் வந்து அகழாய்வு 2 தொடர முடியாத ஒரு சூழல், 3 அதை விட மோசமானது. அமர்நாத் ராமகிருஷ்ணன் மாற்றப்பட்டது, அந்த அகழாய்வு வந்து 15 ஷாம்பிள் கார்பன் ஷாம்பிள் எடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு அகழாய்வு குழி என்பது வந்து ஒவ்வொரு அடுக்கும் அந்த தொழில் துறையினுடைய அகழாய்வு பிரிவினர் தெரியும், அந்த அடுக்கினுடைய கால அளவுகளை கணிப்பாங்க. அதில் வந்து 15 கார்பன் ஷாம்பிள் எடுத்துக்காங்க. தமிழ்நாட்டில் தமிழக அரசு இதுவரைக்கும் 1 சாம்பிள் கூட எடுத்து உருப்படியாக மிக அறிவியல் பூர்வமாக அனுப்பி கால நிர்ணயம் செய்யலை. இப்போ பேராசிரியர் இப்போ ராஜன் அவர்கள் மட்டும் பொருந்தல் என்ற இடத்துல 4 முன்பு 4 கொஞ்சம் கூட இருக்கும் அவர் அகழாய்வு செய்து ஒரு பானைக்குள்ளே ஆச்சரியப்படுவீங்க, 2000 முன்னாடியான ஒரு பானை, அந்த பானைக்குள்ள ஒரு கட்டு கதிர் அப்படியே இருந்துச்சு. அது வந்து சுமார் 8000 மணிக்கணும், முளைக்கல உதிரல சாவியாகல. அப்படின்னா அதை பண்படுத்துறதுக்கான தொழில்நுட்பம் இருக்கு. ஒரு மொத்த கட்டு கதிர்ங்க அப்படியே இருக்கு, இன்னும் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் வச்சுக்கிறாங்க. அதுல இருந்த கார்பனை டேட்டிங் அனுப்புனாங்க, அதனுடைய டேட்டிங் வந்து 450 கிமு 450 இதுவரை வந்திருப்பதிலே மிக பழமையான காலம். அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து அந்த அகழாயில் 15 ஷாம்பிள் எடுத்திருக்காரு, கார்பன் ஷாம்பிள். அதுல வந்து மத்திய தொழில்துறை தான் அனுமதி கொடுக்கணும் இந்த ஷாம்பிள் அனுப்புறதுக்கு. அவர் வந்து மும்பையில அனுப்பலாம், ஆய்வுக்கு அனுப்பலாம், அவர் ஒத்துக்கல. இங்க மும்பையில அனுப்பினா நாமளே போட்டு டேட் வாங்கிட்டோம்னு சொல்லுவாங்கன்றதுக்காக, நீ வந்து இந்த உலகத்தின் மிக தலை சிறந்த இடம் நீங்க சொல்றீங்கன்னா அங்க அனுப்புவோம்னு சொல்லி தான் அனுப்பி அனுப்புனாங்க. ஆனா நண்பர்களே, அவங்க 2 அந்த போட்டுக்க நம்பர்ல 2 ஷாம்பிள் மட்டும் தான் அனுமதி கொடுத்தாங்க. அதான் உங்களுக்கு தெரியும், 15 ரெண்டு தான் அனுமதி கொடுத்தாங்க. அது 1 to 190, 190, 1 to 200 வந்துச்சு. இந்த 2 ஷாம்பிள் எடுக்கப்பட்ட இடம் என்னன்னா 15 குழியில 7 எடுக்கப்பட்டதான் இந்த 2 ஷாம்பிள். இதுக்கு கீழே 7 இருக்கு, அந்த 7 எடுக்கப்பட்ட ஷாம்பிள் இருக்கு. அதை அனுப்புனா காலம் இன்னொரு 1000 பின்னுக்கு போகலாம் அல்லது 500 பின்னுக்கு போகலாம். இது எல்லாத்துக்குமே ஒரு அரசியல் இருக்கு. நீங்க வந்து கிமு 1000 ஒரு டேட்டிங் வந்துச்சுன்னா சிந்துவரி நாகரிகம் அழிவுக்கும் தமிழ் நாகரிகத்தினுடைய துவக்கத்துக்கும் இடையிலான காலம் 500 இடைவெளி தான். அப்ப இதனுடைய தொடர்ச்சியை பற்றிய ஆய்வுகள் மீண்டெழலாம். இவர்கள் சொல்லுகிற கதைகளுக்கு புறம்பான எதிரான ஒரு கதை. எனவே தான் இன்றைக்கு வந்து சிந்து கிழவியை பற்றிய ஆய்வுகள் எல்லா வகையிலும் முடக்குவதற்கான ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதை கடந்து நண்பர்களே, கீழடி என்பது ஒரு இதுவரை கிடைத்து பல மிக முக்கிய ஆதிச்சனலும் பூம்புகார் போன்ற பல முக்கியமான அகழாய்வுகள் இருந்தாலும் இது ஒரு 110 ஏக்கர் கொண்ட ஒரு மேடு. அது ஒரு சாதாரண விஷயம்.
இவ்வளவு பெரிய ஒரு மேட்ல ஒரு பெரும் நகரம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு பெரிய பொக்கிஷம். இதை வந்து அதை நம்ம வந்து காப்பாற்றப்பட வேண்டும், அதில் ஆய்வுகள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும். ஆய்வினுடைய முடிவுகளை பற்றி வந்து விவாதிக்கலாம், தொழிலாளர்கள் விவாதிக்கலாம், வரலாற்றாளர்கள் விவாதிக்கலாம். ஆனால் ஆய்வை நிறுத்தப்படுவது அரசியல் களத்தில் எடுக்கப்படுகிற முடிவாக இருக்கிறது. எனவே அது சார்ந்த ஒரு விழிப்புணர்வை உருவாக்குவது மட்டும்தான் இன்றைக்கு நம்முடைய வேலை. அதுக்கு அந்த காலத்தை பற்றி, அதனுடைய பொருட்களை பற்றி, அதனுடைய கண்டுபிடிப்புகளை பற்றிய வரலாற்றாளர்கள் அந்த வரலாற்று வாதத்தை நடத்தலாம். நண்பர்களே, இது மிக முக்கியமானது. ஒரு 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 அகராய்வு குழி என்பது வந்து நான் முதலில் குறிப்பிட்டதை போல வந்து ஒரு வீட்டில் ஜன்னல் திறப்பதை போல, ஜன்னலை திறந்தால் வந்து ஒரு 2 அடி நீள 2 அடி அகலம் கொண்ட ஒரு ஜன்னலை திறந்தால் அதே அளவு வெளிப்புறம் தெரிவதில்லை, மாறாக கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை வானம் தெரியும். ஒரு அகலாய்வு குழி அப்படித்தான். ஒரு 10 அடி நீள அகல குழியை தோண்டினால் வரலாற்றின் எல்லை வரை மாறும் அல்லது மறையும். கீழடி மறைக்கிறது, கீழடி அகலாய்வு குழி இந்த ரெண்டு வேளையும் செய்கிறது. எனவே மறைப்பதை கண்ட பதற்றமும் மாற்றதை கண்ட கோபமும் அவர்களுக்கு ஏற்படுகிறது. இதை இரண்டையும் எதிர்கொள்ளுகிற விழிப்புணர்வை உருவாக்குவது தான் நம்முடைய வேலை என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன். நன்றி.